சகலத்தையும் உனக்காய் செய்து முடிக்கும். சகலத்தையும் பச்சதில் என்ன செய்ய முடிவார். என் ஆண்டவருடைய கரம் சகலத்தையும் செய்தது. இன்னைக்கு அந்த கரம் உங்களை பார்த்து சொல்லுது, என் கரத்தின் மகிமை அதை சகலவற்றையும் செய்து முடிக்கும். வாயினால் சொல்வதை ஆண்டவர் கரத்தினால் செய்து முடிப்பார். மனுஷன் சொல்லிக்கிட்டே இருப்பான், செய்ய மாட்டான், ஆனா கர்த்தர் சொல்வதை தான் செய்வார். எதை உனக்கு வாக்கு தத்தம் பண்ணினாரோ அதை கரத்தினால் செய்து முடித்து உன்னை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர். மனுஷருடைய கரம் உன்னை தூக்கி வீசும், மனுஷருடைய கரம் உன்னை உதறிவிடும், மனுஷருடைய கரம் உனக்கு உதவி செய்யறன்னு சொல்லிட்டு நீட்டிட்டு அப்படியே அவங்க கரையை குறுக்குவாங்க. ஆனா கர்த்தருடைய கரமோ உனக்கு சகலத்தையும் செய்து முடிக்கும். அதுதான் என் ஆண்டருடைய கரம். அந்த கரத்தை மாத்திரம் பிடிச்சு நீங்க நடந்தீங்கன்னா சகல காரியத்தை நீ சாதிக்கலாம், சகல காரியத்தை நீ மேற்கொள்ளலாம். அந்த கரத்தை மாத்திரம் பிடிச்சுக்குவீங்களா? அந்த கரம் எனக்கு நிக்குது இன்னைக்கு இந்த காலை வேலை, அந்த கரம் என்னை பார்க்குது. அந்த கரம் நீ ஏன் தப்பா நீ எங்க ஓடினாலும் சரி, இயேசு உன்னை பிடித்து நீ ஏன் ரூட்டு மாறி போயிடும் நினைச்சாலும், அப்படியே வேற ரூட்ல இயேசு போற ரூட்டை நீ மடியே போயிட்டு அப்படியே டைவர்ட் ஆகி போனாலும், அந்த கரம் உன்னை பிடிச்சு தூக்கி எங்க போடுமோ அங்க போட்டுரும். யோனாக்கு நடந்துச்சு, எங்க இயேசு போச உங்களுக்கு தெரியும், எங்க போனா அது என்ன தெரியும், ரொம்ப சிம்பிள். நீயே மாறி போனாலும், நீயே உன் வாழ்க்கையில தத்தளித்து ஓடி போனாலும், கர்த்தர் கரம் உன் மேல இருந்துச்சுன்னா நீ எங்க போனாலும் உன்னை டபக்குன்னு பிடிச்சு டபக்குன்னு போட்டுருவாரு. இத்தனை பேர் ஆவேன் சொல்றீங்க, இந்த கரத்தை மாத்திரம் பிடிச்சு வாழுங்க. அந்த கரம் உங்களை கைவிடாது, அந்த கரம் உங்களை விட்டு விலகாது, அந்த கரம் உங்களை என்றைக்கும் வழி நடத்தும். ஆவேன் ஆவேன்.